ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பப்பாயை வச்சுட்டு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்டுன்னா குக் பண்ண மாட்டோம். ஸோ குக் பண்ணாமலே நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஏன்னா சாதாரண எப்பயுமே நம்ம வந்து ஜூஸ் தான் குடிப்போம். ஸோ ஜூஸ் இந்த வாட்டி நான் போட போகிறதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு தேவையான பீஸை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஸ்வீட் எப்படின்னா கொஞ்சம் நடுவில் கட் பண்ணி பூ மாதிரியே இருக்குல்ல ஃப்ளவர். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இதை அப்படியே நம்ம தள்ளி வச்சிடலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரே பவுல்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ நெய். ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை வந்துட்டு ஒரு ஸ்பூன். ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும், அதனால ஒரு ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே வச்சிடலாம். மூடெல்லாம் தேவையில்லை, அப்படியே வச்சிடலாம். ஸோ அது வந்து சர்க்கரை கொஞ்சம் ஊறுறதுக்கு தான் 2 நிமிஷம் அளவுக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சர்க்கரை எப்படி இருக்கு? அம்மாவை பார்த்து சொல்லணும் நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கா? பாய் சொல்லு. பாய். என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பபாய். பபாய் சொல்லு யோஷி. பபாய்.